اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم இந்த வசனத்தின் பொருள் யாதெனில், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருள்களிலிருந்து இறைவனுக்காக செலவு செய்யாத வரையில் உங்களால் ஒருபோதும் முழுமையான நன்மையினை பெற முடியாது. நீங்கள் எப்பொருளை செலவு செய்கின்றீர்களோ அதனை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிகின்றான். இந்த வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு ஓரிடத்தில் ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் இரட்சிப்பை அடையச் செய்யும் உண்மையான நன்மையை நீங்கள் இறை வழியில் உங்களுக்கு பிடித்தமான செல்வத்தை மற்றும் பிடித்தமான பொருளை செலவு செய்யாதவரை ஒருபோதும் நன்மையை அடைய முடியாது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நீங்கள் மனித நேயத்திற்காக உங்களுக்கு பிடித்தமான செல்வத்தை செலவு செய்யாதவரை உண்மையான நன்மையை ஒருபோதும் அடைய முடியாது. எனவே அல்லாஹு தஆலா பொருள் தியாகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றான் என்றால், இறைவன் திருப்தி கொள்கின்ற மேலும் இறைவனது திருப்தியை பெறுவதற்காக செய்கின்ற அந்த உண்மையான நன்மை, அவன் தனது விருப்பத்திற்குரிய பொருளை இறை வழியில் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காகவும் மனித நேயத்தை கருத்தில் கொண்டும் செலவு செய்யும் போதுதான் அது நன்மையாக கணக்கிடப்படும். பிறகு அது இரட்சிப்பின் வழியாக ஆகிவிடும். இந்த தியாகம் ஓரிடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், ஒருவரது பசு நோய்வாய்ப்பட்டுவிட்டது, பிழைக்கும் நம்பிக்கையில்லை என்றதும் இதனை இறை வழியில் வழங்கிவிடுங்கள் என்று கூறுவதோ, அல்லது ஏதேனும் வறியவர் வந்தால் அவருக்கு வீட்டில் இருக்கும் பழைய ரொட்டிகளை வழங்கிவிடுவதனால், எதனை வீட்டில் உண்பதில்லையோ அதனை வழங்குவதனால் அது ஒன்றும் நன்மையாகாது. அவ்வாறு இந்த பொருள்கள் எந்த வேலைக்கும் ஆகாதவையாகும். அல்லாஹு தஆலாவின் வழியில் வருவது விருப்பத்திற்குரிய செல்வமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மேலும் பிறகு அவர் தியாகம் செய்து அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்காக வழங்க வேண்டும். இதுதான் உண்மையான நன்மையாகும். இதுவே படைப்பினங்களின் மீதான அனுதாபத்தின் உண்மையான முகவரியை வணங்குகின்றது. இதிலிருந்து நமது உள்ளத்தில் பிறருக்காக எவ்வளவு வேதனை உள்ளது என்பது தெரிய வருகின்றது. நமக்கு நமது உள்ளத்தில் மார்க்கத்தின் தொண்டுக்காக எவ்வளவு ஆர்வம் உள்ளது, நமது உணர்வுகள் எவ்வாறு உள்ளன என்பது பற்றி ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஓரிடத்தில் உலகில் மனிதன் செல்வத்துடன் அதிகமதிகமாக நேசம் கொண்டிருக்கின்றான். இதன் காரணத்தினால்தான் கனவுகளின் விளக்கத்தில் ஒருவேளை ஒரு மனிதன் அவனது கல்லீரலை எவருக்கும் வழங்குகின்றான் என்றால் அதற்கு பொருள் செல்வமாகும் என்று எழுதப்பட்டுள்ளது.
இதன் காரணத்தினால்தான் உண்மையான இறையச்சம் மற்றும் ஈமானை பெறுவதற்காக கூறுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் மிகவும் நேசத்திற்குரிய பொருளை செலவு செய்யாத வரை ஒருபோதும் உண்மையான நன்மையை அடைய முடியாது. ஏனென்றால் படைப்பினங்களுடனான அனுதாபம் மற்றும் நன்னடத்தையின் ஒரு மிகப்பெரிய பங்காக செல்வத்தை செலவு செய்வதன் அவசியம் என்று கூறப்படுகின்றது. மேலும் ஒரே குலமாக கருதுவதும் இதை படைப்பினங்களின் அனுதாபமும் எப்படிப்பட்ட விஷயம் என்றால் அது ஈமானின் இரண்டாவது பகுதியாகும். அதுவன்றி ஈமான் முழுமையடையவும் வலிமை பெறவும் முடியாது. மனிதன் பிறரது நன்மைக்கு முக்கியத்துவம் வழங்காதவரை எவ்வாறு பிறருக்கு நன்மை பயக்க முடியும்? பிறருக்கு நன்மை பயக்கவும் மனித நேயத்திற்கும் பொதுநலம் காப்பது அவசியமான விஷயமாகும். இந்த வசனத்தில் லன் தன் ஆளுல் விர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூனில் இது பொதுநலத்தின் போதனை மற்றும் வழிகாட்டல் என்று வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்தில் லன் தன் ஆளுல் விர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூனில் பொதுநலத்தின் போதனை மற்றும் வழிகாட்டல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதை அல்லாஹ்வின் வழியில் செல்வத்தை செலவு செய்வதும் மனிதனுடைய நற்பேரும் இறையச்சத்தின் தரமும் அளவீடும் ஆகும். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது வாழ்நாளில் இறைவனுக்காக அர்ப்பணித்தலின் தரம் மற்றும் அளவீடு எவ்வாறாக இருந்தது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவையை எடுத்துரைத்ததும் அவர்கள் வீட்டின் அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து சமர்ப்பித்து விட்டார்கள். எனவே தியாகத்தின் மேலும் விருப்பமான செல்வத்தை அர்ப்பணித்தலின் இந்த தரத்தின் மேலான முன்னுதாரணம் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைநாட்டினார்கள். மேலும் பிறகு சஹாபாக்கள் தங்களது ஆற்றலுக்கு ஏற்ப அந்தஸ்தை கருத்தில் கொண்டவாறு இந்த தரத்தை நிலைநாட்டினார்கள். தியாகங்களின் தரத்தை பிறகு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலகட்டத்தில் நாம் பார்த்தோமே என்றால், அன்னாரது நோக்கத்தை முழுமை செய்வதற்காக நூல்களின் வெளியீட்டு பணிக்காக இஸ்லாத்தின் வெளியீட்டு பணிக்காக மேன்மையான முன்னுதாரணத்தை ஹசரத் ஹக்கீம் மௌலானா நூருத்தீன் முதல் ஹலிஃபுத்துல் மசீஹ் அவர்கள் நிலைநாட்டினார்கள். எனவே ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்னார் எழுதியுள்ளார்கள். அது பற்றி ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கூறுகிறார்கள், நான் தங்களது வழியில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளேன். என்னிடம் இருப்பவை எனது அல்ல, தங்களுடையதாகும். மதிப்பிற்குரிய தலைவரே, வழிகாட்டியே, நான் முழுமையான உள்ளத்துடன் கூறிக்கொள்வதாவது என்னுடைய அனைத்து செல்வமும் மார்க்க வெளியீட்டுக்காக செலவிடப்படுமே என்றால் நான் என்னுடைய நோக்கத்தை அடைந்து விடுவேன். பிறகு கூறுகிறார்கள், எனக்கு தங்களுடன் உள்ள தொடர்பு ஃபாரூக்கிய தொடர்பை போன்றதாகும். மேலும் அனைத்தையும் இந்த வழியில் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கின்றேன். எனது மரணம் உண்மையாளர்களின் மரணமாக இருக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள். இதேபோன்று ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பல சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் தத்தமது ஆற்றலுக்கு ஏற்ப தியாகங்களை செய்து வந்தார்கள். மேலும் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள் என்றால், ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களது தியாகங்களைக் கண்டு எனக்கு வியப்பு ஏற்படுகின்றது. இவர்கள் ஏன் தியாகங்களை செய்ய வேண்டும்? ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இஸ்லாத்தின் வெளியீட்டு பணிக்கான அந்த நோக்கத்தில் அன்னாருக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவே. எனவே படைப்பினங்களின் அனுதாபத்தின் வேதனையை கொண்டவாறு அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை அடியாரின் ஜமாஅத்தில் இணைப்பதற்காகவும் தியாகங்களை செய்யுங்கள். ஹிதாயத்தை முழுமைப்படுத்துவதற்காக உங்களது பங்கை அளியுங்கள். மேலும் இந்த தியாகங்களின் ஆர்வம் ஜமாத் மக்களிடம் எவ்வாறு ஏற்பட்டுள்ளது என்றால், ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு தொடர்கின்ற ஹிலாஃபத் அமைப்பிலும் அல்லாஹுத்தாலா எல்லா காலகட்டத்திலும் தியாகங்களை செய்கின்றவர்களை வழங்கி கொண்டே செல்கின்றான்.
அவர்கள் தியாகங்கள் செய்து தங்களது முக்கியத்துவங்களை முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு முன்னேறி வந்து தியாகங்களை செய்வதற்கு முயற்சிகளை செய்கிறார்கள். அவர்களுள் பழைய அஹ்மதிகளும் உள்ளார்கள், புதிதாக பையத் செய்து இணைந்தவர்களும் உள்ளார்கள். அவர்களுள் சிலரது தியாகங்களின் உதாரணங்களையும் நான் எடுத்து வைப்பேன். எவ்வாறிருப்பினும் இன்றைய ஹுத்பா ஜனவரியின் முதல் ஹுத்பா வக்ஃபே ஜதீதின் புதிய நிதியாண்டு தொடர்பான ஹுத்பாவாக இருக்கின்றது. ஹஸத் முஸ்லிஹிமோ ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1957 இந்த திட்டத்தை தோற்றுவித்தார்கள். இது கிராமப்புறங்களில் தர்பியத் மற்றும் தப்லீக் பணிகளுக்காக அன்னார் ஆரம்பம் செய்தார்கள். இது முதலில் பாகிஸ்தான் வரையில் மட்டுமே எல்லைக்குட்பட்டதாக இருந்தது. பிறகு நான்காவது ஹிலாஃபத்தின் காலகட்டத்தில் இது விரிவடைந்து அனைத்து நாடுகளிலும் விரிவுபடுத்தப்பட்டுவிட்டது. மேலும் இந்த சந்தாவின் தொகை முன்னேற்றமடைந்த நாடுகளின் தொகையானது ஆப்பிரிக்க நாடுகளின் தர்பியத் மற்றும் தப்லீக் பணிகளில் செலவு செய்ய நினைத்தார்கள். பொதுவாக இந்த நடைமுறையே தற்போது வரை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சந்தாவின் வருமானம் ஆப்பிரிக்கா மற்றும் இதர ஏழை நாடுகளில் செலவிடப்படுகின்றது. ஜமாஅத்தின் மக்கள் அல்லாஹ்வின் அருளால் முன்னேறியவாறு இதில் பங்கு பெறுகிறார்கள். மேலும் ஆப்பிரிக்கா இதர வளர்ச்சியடைந்த நாடுகள் போல் பங்கு பெறுவதில்லை என்பதல்ல, அவர்களது தியாகங்களும் அவர்களது வருமானம் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புகழத்தக்கவையாகும். ஆனால் அதிகப்படியான செலவினங்கள் எவ்வாறிருப்பினும் பணக்கார நாடுகளின் சந்தாக்களால் நிவர்த்தி செய்யப்படுகின்றன. முன்னேற்றம் பெற்ற நாடுகளின் சந்தாக்களால் முழுமை செய்யப்படுகின்றன. எல்லா இடங்களிலும் இந்த தியாகங்கள் செய்பவர்கள் இதனை அறிபவர்களாக இருக்கிறார்கள். ஹதீஸே குத்துசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ள இந்த விஷயத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹாலா கூறுகின்றான், ஆதமின் மகனே, நீ உனது கருவூலத்தை என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியடைந்துவிடும். நெருப்பு பற்றுவதற்கான அபாயமும் இல்லை, நீரில் மூழ்குவதற்கான சந்தர்ப்பமும் கிடையாது, மேலும் திருடனின் திருட்டு பற்றிய எந்த அச்சமும் கிடையாது. என்னிடம் வைக்கப்பட்டுள்ள கருவூலம் முழுவதையும் நீ முழுவதுமாக தேவையுடையவனாக இருக்கும் நேரத்தில் உன்னிடம் கொடுத்து விடுவேன். ஆகவே அல்லாஹு தஆலாவின் வழியில் செய்யப்பட்ட தியாகம் இவ்வுலக மட்டுமின்றி மறுமையிலும் மரணித்த பிறகும் பலன் தரும். அல்லாஹு தஆலா திருக்குறானில் கூறுகின்றான், வமா துன்ஃபிகு மின் ஹைரின் யுவஃப இலைக்கும் வ அன்தும் லா துலமூன். மேலும் செல்வத்திலிருந்து நீங்கள் செலவு செய்கின்றவை முழுவதுமாக திருப்பி கொடுக்கப்படும், மேலும் ஒருபோதும் எவ்வித அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது. எனவே அல்லாஹாலா வாக்குறுதி அளிக்கும் போது முழுமைப்படுத்தவும் செய்கின்றான். அதற்கான முன்னுதாரணம் இவ்வுலகிலேயே காண்பித்து விடுகின்றான். அப்போதுதான் மறுமையிலும் அல்லாஹாலாவுடைய அருள்களின் வாரிசாக ஆக முடியும் என்று நம்புவதற்காக. உலக அமைப்புகளைப் போன்று அல்ல, வியாபாரத்தில் பணத்தை முதலீடு செய்துவிட்டு இழப்பை பெறுவது போன்று அல்ல, அல்லது பிறகு சில காலத்திற்கான பயன் தருவதாக மட்டும் அல்லது பௌதீக பலன் தருவதாக மட்டும் இருந்து எதிர்காலத்திற்கான எந்த உத்தரவாதமும் இருப்பதில்லை. உலகின் சில வியாபாரங்கள் சில காலத்திற்காக மட்டுமே பலன் தருவதாக இருக்கின்றன, பிறகு அதனை நடத்துபவர்களே அதனை உண்டு விடுகிறார்கள். மேலும் முதலீடு செய்த அந்த ஏழைகளுடைய பணம் மூழ்கிவிடுகின்றது. இன்றைய நாட்களில் பெரும் கூச்சல் நிலவுவதை போன்று பிட்காயின் மற்றும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்த பல மக்களது பல பில்லியன் டாலர்கள் மூழ்கிவிட்டன. அதனை நடத்தி வந்தவர்கள் அதனை ஏப்பமிட்டு விட்டார்கள். அனைத்தும் முடிவடைந்து விட்டது. எவ்வாறிருப்பினும் பிட்காயின் போன்ற இந்த வியாபாரம் என்னை பொறுத்தவரை சூதாட்டம் போன்றதேயாகும். ஆனால் எவ்வாறிருப்பினும் அல்லாஹு தஆலா அவனுக்காக செலவு செய்பவர்களுக்கு எவ்வாறு அருள் பாலிக்கின்றான் என்பது பற்றிய விந்தையான காட்சிகள் வருகின்றன. நான் கூறியது போன்று சில உதாரணங்களை எடுத்து வைப்பேன். எப்படிப்பட்ட உதாரணங்கள் என்றால், அங்கு தியாகங்கள் செய்பவர்கள் பௌதீக பலனையும் அடைகின்றார்கள், அவர்களுடைய ஈமானிலும் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. உதாரணமாக லைபீரியாவின் ஒரு உதாரணம் இருக்கின்றது. பூமி கவுண்டி உள்ளது. மல்லிம் கூறுகிறார்கள், வக்ஃபே ஜதீத் சந்தா வசூல் செய்வதற்காக புதிய அஹ்மதிகளின் ஒரு ஜமாத் பூம்பா அங்கு சென்றார்கள். உள்ளூர் இமாமுடன் தொடர்பு கொண்ட பிறகு ஒரு இஸ்திமா ப்ரோக்ராம் நடைபெற்றது.
அதில் கிராமத்தின் பெரும்பாலானோர் கலந்து கொண்டார்கள். மக்களுக்கு வக்ஃபே ஜதீதின் முக்கியத்துவம் மற்றும் அருள்கள் தொடர்பாக எடுத்து கூறப்பட்டது. புரோகிராமுக்கு பிறகு மக்களிடம் தனித்தனியாகவும் அவர்களது வீடுகளுக்கு சென்றும் வசூல் செய்தோம். ஒரு ஹாதிம் அத்தருணத்தில் வீட்டிற்கு சென்றார். அவருடைய வீட்டில் எதுவும் இருக்கவில்லை. அவரது தாயார், தற்போது சந்தாவுக்கான பணம் இல்லை, பிறகு ஏதேனும் ஒரு சமயத்தில் கொடுத்துவிடலாம் என்று முறையிட்டார்கள். கூறுகிறார்கள், நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த ஹாதிம் ஓடோடி வந்துவிட்டார். மேலும், இது 250 லைபீரியன் டாலர் ஆகும். எனது தந்தை எனது ஸ்கூல் ஃபீஸுக்காக கொடுத்திருந்தார்கள். நான் இதனை எங்களது வீடு இந்த திட்டத்திலிருந்து விலகியிருப்பதாக இருக்கக்கூடாது என்பதற்காக சந்தாவாக கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். சில நாட்களுக்கு பிறகு அதே ஹாதிம் எனது சென்டருக்கு வந்தார். மேலும், தாங்கள் சென்ற பிறகு 2 நாட்கள் பிறகு எனக்கு எனது ஒரு உறவினர் எனது ஸ்கூலின் தேவைகளுக்காக 2500 லைபீரியன் டாலர் பணத்தை அனுப்பியுள்ளார் என்ற செய்தி கிடைத்தது. எனவே நான் அதிலிருந்து எனது ஃபீஸையும் செலுத்திவிட்டேன். மேலும் இதர தேவையான பொருள்களையும் வாங்கிவிட்டேன் என்று கூறினார். அல்லாஹுத்தாலா எனது தியாகத்துக்கு 10 மடங்கு அதிக பலனை வழங்கியிருக்கின்றான் என்று கூறலாயினார். ஆக இவ்வாறாக அல்லாஹுத்தாலா உள்ளங்களில் ஈமான் மற்றும் உறுதிப்பாட்டை உருவாக்குகின்றான். மேலும் அல்லாஹுத்தாலா இங்கு வழங்குகின்றான் என்றால், இந்த கணக்கு வழக்கு ஒன்று திரட்டப்பட்டுள்ள மறு உலகிலும் வாக்குறுதியை அல்லாஹுத்தாலா முழுவதுமாக நிறைவேற்றுவான். பிறகு கினி கனாக்ரியின் ஒரு உதாரணம் உள்ளது. அங்கு ஒரு ரீஜன் மன்சாயா என்ற ஜமாத் உள்ளது. அங்குள்ள மிஷினரி கூறுகிறார்கள், பள்ளியில் ஜமாத் மக்களிடம் தனிப்பட்ட முறையில் வக்ஃபே ஜதீதின் முக்கியத்துவம் மற்றும் அருளை எடுத்துரைத்தவாறு இந்த அருளுக்குரிய திட்டத்தில் இணைவதன்பால் கவனமூட்டி கொண்டிருந்தோம். அப்போது கிராமத்தின் மஸ்ஜிதின் இமாம் அபுபக்கர் குமார் சாஹிப், அவர் சிறிது நாட்கள் முன்புதான் அஹமதியாக ஆகியிருந்தார். அவர் முதலில், நான் சந்தா வழங்குவேன், ஏனென்றால் நாம் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். தற்போது இந்நிலையும் உள்ளது. தான் இத்திட்டத்தில் பங்கு பெறாமல் மற்றவர்களுக்கு கூறுவதாக இருக்கக்கூடாது, மாறாக நாமும் முதலில் இந்த திட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்று கூறினார்கள். எனவே அவர் தனது பையில் இருந்த 10,000 பிராங்க் கினியை சந்தாவாக வழங்கிவிட்டார். மேலும் பிறகு இவர் சந்திக்க வந்தார். மேலும் அவர், அந்த சந்தாவை நான் கொடுத்திருந்தேன். சில நேரத்திற்கு பிறகு எனது நண்பர் ஒருவர் எனக்கு 15 லட்சம் பிராங்கை அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார். மேலும் எனது இந்த தியாகத்தின் விளைவாகவே அல்லாஹுத்தாலா எனக்கு இதனை வழங்கினான் என்று நான் கருதுகிறேன் என்று கூறினார். தற்போது நான் இன்னும் முன்னேற அதிகமாக முறையாக சந்தாக்களில் பங்கு பெறுவேன் என்று கூறியுள்ளார். ஆக இதுதான் அல்லாஹ்வின் புதிதாக பையத் செய்தவர்களுடனான நடைமுறையாகும். என்னுடைய வழியில் செலவு செய்தால் எங்கும் வழங்குவேன். மேலும் மறுமைக்கான வாக்குறுதியும் என்னுடைய வழியில் செலவு செய்தால் இங்கும் வழங்குவேன். மேலும் மறுமைக்கான வாக்குறுதியும் பிறகு இன்ஷா அல்லாஹ் முழுமையாகும். பிறகு கேமரூன் உள்ளது. அங்குள்ள மல்லிம் எழுதுகிறார்கள், ஒரு இளைஞர் என்னுடன் தஹ்ரீகே ஜதீத் சந்தாக்களுக்காக கிராமங்களுக்கு சென்று வந்தார். வேலையில்லாமல் இருந்தார். எனவே தான் தஹ்ரீகே ஜதீத் சந்தாவில் 1000 ஷீஃபா சந்தாவை மட்டுமே அவர் வழங்கியிருந்தார். மேலும், துவா செய்யுங்கள், எனக்கு வேலை கிடைத்துவிட்டால் நான் மேலும் வழங்குவேன் என்று கூறினார். அதற்கு மொல்லிம், சரி, நானும் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்கள் உங்களது பணிக்காக என்று கூறினார். அல்லாஹாலா சிறிது காலத்திற்கு பிறகு அவரது துவாவை கேட்டான். 1 மாதத்திற்கு பிறகு யுஎன்ஓவின் ஒரு அமைப்பில் டிரைவர் வேலை அவருக்கு கிடைத்தது. இவ்வாறாக அவர் வக்ஃபே ஜதீதின் வாக்குறுதியில் 10,000 ஷீஃபாவை வழங்கினார். இதனை அல்லாஹாலா எனக்கு நான் கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது வழங்கியதற்கு பதிலாக அவன் எனது வருமானத்தை அதிகரித்துள்ளான் என்று கூறினார். தன்சானியாவின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஒரு ஜமாத்தின் ஒரு பெண்மணி கூறுகின்றார், ஒரு நாள் அவர் வீட்டின் கொள்முதலுக்காக கடைவீதிக்கு சென்றிருந்தார்கள். வழியில் மொல்லிமை சந்தித்தார்.
அவர் வக்ஃபே ஜதீது சந்தாவை பற்றி கூறினார், செலுத்துவது பற்றி கவனமூட்டினார். அதற்கு அவர், தற்சமயம் என்னிடம் 2000 ஷில்லிங் இருக்கின்றது, சந்தைக்கு பொருள் வாங்க செல்கின்றேன், எனவே 1000 ஷில்லிங் சந்தாவாக வழங்கினார். மேலும் மீதமிருந்த 1000 பொருட்கள் வாங்கிக் கொள்வேன் என்று கூறினார். கூறுகிறார், அங்கு ஒரு பெண் எனக்கு பின்னே குரல் கொடுத்து வந்தார். மேலும் அவர் சில நாட்கள் முன்பு என்னிடம் 5000 ஷில்லிங் தொகையை வாங்கியிருந்தார். மேலும் நீண்ட காலம் கழிந்து விட்டிருந்தது, அதை திரும்பி கொடுத்து விட்டார். எனக்கு அப்போது நம்பிக்கையும் ஏற்படவில்லை. அந்த பெண் குரல் கொடுத்து அந்த 5000 ஷில்லிங்கை எனக்கு வழங்கி, இது நான் உமக்கு திருப்பி வழங்க வேண்டிய கடனாகும் என்று அந்த பெண் கூறினார். பிறகு அவர் மீண்டும் திரும்பி வந்து முஅல்லிம் அவர்களிடம், இது சந்தாவின் அருளாகும், எனக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய சந்தாவின் அருளாகும் என்று கூறினார். எனவே மேலும் 1000 ஷில்லிங் சந்தாவை வழங்கிவிட்டார். லைபீரியாவின் முஅல்லிம் கூறுகிறார்கள், காண்டா ஜமாத் ஒன்று அங்கு உள்ளது. அங்குள்ள ஒரு உறுப்பினர் ஆயிஷா சாஹிபாவுடைய வீட்டிற்கு சென்றோம். வக்ஃபே ஜதீத் திட்டத்தில் கலந்து கொள்வது பற்றி கவனமூட்டினோம். அவர்கள், தற்சமயம் என்னிடம் எதுவும் இல்லை, ஆனால் சிறிது நேரம் இருங்கள், நான் ஏதேனும் ஏற்பாடு செய்கின்றேன், என்னுடைய வீட்டிலிருந்து வெறும் கையுடன் செல்ல வேண்டாம் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் விரைவாக ஒருவரிடம் கடன் வாங்கி 100 லைபீரியன் டாலரை சந்தாவாக வழங்கினார்கள். முஅல்லிம் கூறுகிறார்கள், நான் அவர்களுடைய வீட்டில்தான் இருந்தேன். அந்த பெண்மணியின் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அவர், ஒருவர் அவர்களது அக்கவுண்டில் சிறிது தொகையை ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் செய்திருந்தார். மேலும் அந்த பெண்மணி, நான் தற்போதுதான் 100 லைபீரியன் டாலர் சந்தாவை வழங்கினேன், அதற்கு பதிலாக அல்லாஹாலா உடனடியாக எனக்கு வழங்கிவிட்டான் என்று கூறினார்கள். பிறகு கினி கனாக்கரியின் முபல்லிக் எழுதுகிறார்கள், ஜமாஅத்தின் ஒரு உறுப்பினர் சயீத் ஓபா சாஹிப், அவர் வேலையில்லாதவராக இருந்தார்கள். மேலும் அவர் மைனிங் கம்பெனியில் விண்ணப்பம் அளித்திருந்தார்கள், ஆனால் எவ்வித நம்பிக்கையும் தென்படவில்லை. வக்ஃபே ஜதீத் அஷ்ராவின் போது அவர்களிடம் சந்தா செலுத்துவது பற்றி கவனமூட்டப்பட்ட போது, அவர்கள், நான் வேலையில்லாதவனாக இருக்கின்றேன், அதிகமாக ஒன்றும் கொடுக்க முடியாது, ஆயினும் பையில் கைவிட்டு 5000 பிராங்கை எடுத்து சந்தாவாக செலுத்தினார்கள். தற்சமயம் இவ்வளவு பணம்தான் என்னிடம் இருக்கின்றது என்று கூறினார். கூறுகிறார்கள், சந்தா செலுத்திய 5 பிறகு அவர்களுக்கு மற்றொரு மைனிங் கம்பெனியின் தரப்பிலிருந்து பணிக்கான ஆஃபர் கிடைத்தது. அங்கு அவர் விண்ணப்பம் அளித்திருக்கவும் இல்லை. மேலும் அல்லாஹுடைய அருளால் 500,000 பிராங்க் மாத வருமானத்தில் அவர்களுக்கு வேலை கிடைத்துவிட்டது. அல்லாஹு தாலாவின் வழியில் நான் சாதாரண தியாகம் செய்திருந்தேன், அல்லாஹு தாலா தனது வாக்குறுதிக்கு ஏற்ப பல மடங்கு அதிகமாக எனக்கு வழங்கிவிட்டான் என்று அவர் கூறினார். பிறகு நைஜீரியாவின் முபல்லிகும் எழுதுகிறார்கள், கானு ஸ்டேட்டின் ஒரு அஹ்மதி நண்பர் நாசிர் சாஹிப் ஆவார். கூறுகிறார், அவர் கூறினார், 3 பணியின்மையின் காரணத்தினால் கவலையாக இருந்தார். எனக்கு நான் எனது தகுதிக்கேற்ப மீண்டும் சந்தா வழங்க ஏன் ஆரம்பிக்கக்கூடாது என்ற சிந்தனை வந்தது. பணியின்மையின் காரணத்தினால் சந்தாவும் நிறுத்தப்பட்டிருந்தது. கூறுகிறார்கள், இருப்பவற்றின் அடிப்படையில் சந்தா கொடுக்க ஆரம்பிக்கலாம் என்று கருதினார். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து சந்தா வழங்க ஆரம்பித்தேன். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், தற்போது 3 கூட கழிந்திருக்கவில்லை. ஒரு நண்பர் என்னை தொடர்பு கொண்டு ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங்காக ஒரு வேலை இருக்கின்றது என்று கூறினார். இவ்வாறாக அந்த கம்பெனி என்னை வேலையில் வைத்து கொண்டது. மேலும் அந்த கம்பெனியில் இது எனக்கேற்ற முதல் கான்ட்ராக்டாக இருந்தது. எனவே நான் இவ்வளவு காலங்கள் கழித்து எனக்கு பணி கிடைத்துவிட்டது அல்லது எனக்கு வேலை கிடைத்துவிட்டது, இது சந்தாவின் அருளாகும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுவிட்டது என்று கூறினார். பிறகு சென்ட்ரல் ஆப்பிரிக்காவின் முபல்லிக் இருக்கின்றார், எழுதுகின்றார், ஜிப்ரீல் சாஹிப் என்ற ஒரு புதிய அஹ்மதி இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், கடந்த வருடம் நான் ஜமாஅத்தில் இணைந்தபோது எனது நல்லொழுக்க ஆன்மீக சூழலில் மாறுதல்கள் வர ஆரம்பித்துவிட்டன. இதுவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஜமாஅத்தில் மட்டும் இணைந்துவிடவில்லை, மாறாக நிச்சயமாக அவர்கள் துவா செய்திருப்பார்கள், தன்னுடைய நிலைமையை மாற்றுவதற்காக முயற்சியும் செய்திருப்பார்கள். மேலும் அல்லாஹு தஆலாவின் அருளும் அவர் மீது ஏற்பட்டது. அவர் சுயமே தனது ஆன்மீக நல்லொழுக்க நிலைமைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று உணர்ந்தார். பிறகு கூறுகிறார்கள்,
ஒருநாள் முபல்லிக் அவர்கள் வக்ஃபே ஜதீத் சந்தாவின் திட்டத்தின் ஆண்டு முடிவடைய உள்ளது, மேலும் சந்தா சிறிதளவேனும் வழங்க வேண்டும் என்று கூறினார். கூறினார்கள், நான் சந்தாவின் ரசீதை பெற்றுக்கொண்டேன். மேலும் அப்போதிலிருந்து இன்று வரை என்னுடைய பணிகளில் பெரும் அருள் ஏற்பட்டுள்ளது. இறைவனது குறிப்பான அருள் ஏற்பட்டது. தற்போது நான் பணியே இல்லாமல் அமர்வதில்லை. முன்னர் பல நாட்கள் வரை ஒன்றும் வராமல் இருந்தது. தற்போது தினசரி வேலை வருகின்றது. மேலும் அல்லாஹ்வினருளால் எந்த அளவுக்கு நல்ல வருமானம் ஈட்டி விடுகின்றேன் என்றால் அதனை முன்னர் நினைத்து கூட பார்க்கவில்லை. பிறகு டோகோவிலிருந்து முபல்லி எழுதுகிறார்கள், ஆரிஃப் சாஹிப், காரா ரீஜனில் ஒரு சாஹிப் இருக்கிறார், அவா காஜி சாஹிப். கூறுகிறார்கள், என்னுடைய பொருளாதார சூழ்நிலை சிறிது நன்றாக இருக்கவில்லை. வக்ஃபே ஜதீதின் இறுதி மாதம் நடந்து கொண்டிருந்தது. வாக்குறுதியை எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற கவலை இருந்தது. பிறகு வீட்டில் ஒரு சிறிய ஆடு உள்ளது. நான் வேறு ஒரு நோக்கத்திற்காக அதனை வைத்திருந்தேன். அதனை விற்று சந்தாவை செலுத்திவிடலாம். ஒரு பொருள் மட்டுமே இருந்தது, வேறொன்றும் வீட்டில் இருக்கவில்லை. அதனையே விற்று செலுத்திவிடலாம் என்று மூளையில் எண்ணம் தோன்றியது. கூறுகிறார்கள், நான் நியத் மட்டுமே வைத்தேன். ஒரு நாள் மிஷினரி சாஹிப் சந்தா வாங்க வந்துவிட்டார்கள். அதே தினம் ஒரு மனிதர் என்னிடம் கடன் வாங்கியிருந்தார். அது திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கவில்லை. அவரும் அதே நேரத்தில் பணத்தை திரும்பி கொடுக்க வந்துவிட்டார். எனவே அந்த அனைத்து பணத்தையும் கூறுகிறார்கள் நான் செலுத்திவிட்டேன். இவ்வாறாக அல்லாஹு தஆலா மறைவிலிருந்து எனக்கு உதவி புரிந்தான். நன்மைக்காக எண்ணம் கொண்டேன். மேலும் அதன்படி செயல்படுவதற்கு முன்னரே அல்லாஹு தஆலா ஏற்பாட்டையும் செய்துவிட்டான். விருப்பமான பொருளை தியாகம் செய்வதற்காக கவனம் செலுத்தினேன். அதற்கு முன்பே அல்லாஹ் வழங்கிவிட்டான். ஏனென்றால் அவன் உள்ளத்தின் நிலையை அறிகின்றான். மார்ஷல் ஐலாண்டின் சாஜித் இக்பால் சாஹிப் கூறுகிறார்கள், இங்கு ஒரு பெண் உள்ளார், லாரைன் சாஹிபா. அவர்கள் கூறுகிறார்கள், பொருள் தியாகத்தின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா என் மீது மற்றும் என்னுடைய குடும்பத்தார் மீது மிகவும் அருள் புரிந்திருக்கின்றான். முன்னர் பொருள் தியாகத்தில் பங்கு பெற்றிருக்கவில்லை. ஏனென்றால் அல்லாஹு தஆலா தியாகத்திற்கு பதிலாக எவ்வளவு அருள்கள் வழங்குகின்றான் என்று நம்பிக்கை இருக்கவில்லை. மேலும் அச்சமயம் பணத்தட்டுப்பாடும் இருந்தது. உணவுப் பொருட்கள் வாங்குவதற்காகவும் பணம் இருக்கவில்லை. மேலும் வீட்டு செலவுகளை முழுமைப்படுத்துவதற்காக மிகவும் கடினங்கள் ஏற்பட்டு வந்தன. ஆனால் மஸ்ஜிதில் உறுதியாக அருள்கள் பற்றி குத்பாக்களை கேட்டதும் குர்பானியில் பங்கு பெற வேண்டும் என்று யோசித்தேன். எனவே கூறுகிறார்கள், நாங்கள் தியாகம் செய்ய ஆரம்பித்து விட்டோம், சந்தா வழங்க ஆரம்பித்து விட்டோம். தற்போது அல்லாஹு தஆலாவின் அருள் எவ்வளவு உள்ளது என்றால் வீட்டின் செலவினங்களும் முழுமையடைந்து விடுகின்றன. உணவுப் பொருட்களிலும் எந்த தட்டுப்பாடும் இருப்பதில்லை. பல சமயங்களில் எங்களுக்கு எங்கெங்கிருந்தோ நாங்கள் பணம் கற்பனையும் செய்யாத இடத்திலிருந்தும் வந்துவிடுகின்றது. மேலும் நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹு தஆலா அவ்வளவு அதிகரித்து கொண்டே செல்கின்றான். இந்த புதிதாக பையத் செய்தவர்களுடனும் அல்லாஹ் அவர்களது ஈமானை வலிமைப்படுத்துவதற்காக இவ்வாறு நடந்து கொள்கின்றான். இந்தியாவின் இன்ஸ்பெக்டர் சாஹிப் வக்ஃபே ஜதீத் கூறுகிறார்கள், தமிழ்நாட்டின் மேலப்பாளையம் ஜமாஅத்தில் வக்ஃபே ஜதீத் பட்ஜெட் மற்றும் வசூல் செய்யும் நோக்கத்துடன் சென்றேன். அங்கு ஒரு கலப்பற்ற அஹ்மதியுடன் சந்திப்பு ஏற்பட்டது. அன்னார் கூறுகிறார்கள், நான் 2014 பையத் செய்தேன். எனக்கு அஹ்மதிய ஜமாஅத்தில் இணையும் நல்வாய்ப்பு கிடைத்தது. தற்சமயம் கூறுகிறார்கள் நான் இந்த புதிய அஹ்மதி, தற்போது புதிய அஹ்மதி அல்ல, எவ்வாறு இருப்பினும் அந்த அஹ்மதி கூறுகிறார்கள், நான் வாக்குறுதியை 4000 ரூபாய் என்று எழுதி செலுத்தி வந்தேன். நான் பையத் செய்த அந்த சமயத்தில், ஏனென்றால் என்னிடம் அவ்வளவுதான் இருந்தது. மேலும் ஒவ்வொரு வருடமும் அதற்கு பிறகு நல் வாய்ப்புக்கு ஏற்ப அதிகரித்து கொண்டே சென்றேன். மேலும் அல்லாஹு தஆலா இதன் காரணத்தினால்தான் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை வழங்கி கொண்டே சென்றான். பிறகு சில காலங்களுக்கு பிறகு வீட்டின் பிற உறுப்பினர்களும் பையத் செய்தார்கள். மேலும் கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் அருளால் இன்று என்னுடைய வக்ஃபே ஜதீதின் சந்தா 500000 ரூபாயாக ஆகிவிட்டது. மேலும் கடந்த வருடம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தன்னுடைய 500000 ரூபாயை முழுவதுமாகவும் செலுத்திவிட்டிருந்தார்கள்.
கூறுகிறார்கள், லாக்டவுன் இருந்தும் கூட என்னுடைய சந்தாக்களின் அருளின் காரணத்தினால் வியாபாரத்தில் எவ்வித இழப்பும் ஏற்படவில்லை, மாறாக மேலும் அதிகரித்து கொண்டே சென்றது. மேலும் அல்லாஹ்வின் அருளால் தற்போது வியாபாரம் இந்தியாவிலிருந்து வெளியேறி தாய்லாந்திலும் விரிவுபடுத்திவிட்டேன். கூறுகிறார்கள், இவை அனைத்தும் சந்தாக்களின் அருள்களாகும், இதுவே அல்லாஹு தஆலாவின் அருளாகும். சூதாட்டம் போன்ற வியாபாரம் அல்ல. பணத்தை செலுத்தி கடுமையாக உழைத்து வியாபாரம் செய்தார்கள், அல்லாஹு தஆலாவின் வழியில் செலவு செய்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா பல மடங்கு அதிகரித்தும் விட்டான். பிறகு இந்தியாவின் மற்றொரு உதாரணம் இருக்கின்றது. அங்குள்ள மலப்புரம் கேரளாவின் முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார்கள், நாசிம் சாஹிப் மால் இன்ஸ்பெக்டர் சாஹிப் ஆகியோர் நிதியாண்டு முடிவடையும் காரணத்தினால் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். எங்களது பகுதியிலும் வந்தார்கள். அங்கு அவர்களுக்கு ஒரு கலப்பற்ற அஹ்மதியின் போன் வந்தது. அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். அவர்களது போன் வந்தது, ரஹ்மான் சாஹிப்பின் போன் வந்தது. எனது கம்பெனிக்கு வாருங்கள், நான் எனது கம்பெனியை உருவாக்கியுள்ளேன், அதில் ஒரு புதிய பகுதியை கட்டியுள்ளேன், அங்கு துவா செய்ய வேண்டியுள்ளது. மேலும் நாங்கள் அங்கு சென்றதும் எதுவும் கேட்காமல் 10 லட்சம் ரூபாய் செக்கை எடுத்து வைத்தார்கள். மேலும் சுற்றுப்பயணத்துக்காக தனது பெரிய வண்டியையும் கொடுத்து பெட்ரோலும் இட்டு கொடுத்தார்கள். அவர்கள் எங்களுக்கு சிறிய வண்டி போதுமானது என்று கூறினார்கள். அதற்கு அவர், இல்லை, தலைமையக பிரதிநிதிகளுக்கு நல்ல வண்டி இருக்க வேண்டும், நம்பகமானதாக இருக்க வேண்டும், தாங்கள் நிம்மதியாக பயணத்தை மேற்கொள்ள ஏதுவாக இருக்க வேண்டும். கூறுகிறார்கள், இந்த பணத்தை நான் எனது ஒரு ப்ராப்பர்ட்டியின் ரெஜிஸ்ட்ரிக்காக வைத்திருந்தேன், ஆயினும் தங்களுடைய வருகையின் காரணத்தினால் செலுத்திவிட்டேன், மேலும் ரெஜிஸ்ட்ரியின் தேதியை தள்ளி வைத்துவிட்டேன் என்று கூறினார்கள். சிறிது நாட்களுக்கு பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ஒரு பெரும் தொகை எவ்வித குறிப்பிடும்படியான முயற்சியுமின்றி அவர்களுக்கு கிடைத்தது. அது அவர்களது தேவைகளுக்கும் மிக அதிகமாக இருந்தது. 10 லட்சத்தை விடவும் மிக அதிகமான தொகையாக இருந்தது. மிக மிக அதிகமான தொகையாக இருந்தது. மொரிஷியஸிலிருந்து ஒரு பெண்மணி கூறுகிறார்கள், மிஸ் ஷபரீஸ் சாஹிபா, எனக்கு எனது பெற்றோர்களிடமிருந்து அன்னிவர்சரிக்கு பரிசாக கிடைத்த தொகையை நான் வக்ஃபே ஜதீத் மற்றும் தஹரீகே ஜதீதில் 500 ரூபாயாக கொடுக்க தீர்மானித்திருந்தேன். அதனை நான் ஒரு கவரில் வைத்திருந்தேன். அச்சமயம் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அத்தருவாயில் எனது ஒரு சாச்சா மற்றும் என்னுடைய கசின் என்னை சந்திக்க வந்தார்கள். இருவரும் எனக்கு கவர்களை கொடுத்தார்கள். ஒவ்வொன்றிலும் 5000 ரூபாய் இருந்தன. நான் இதை கண்டு வியப்படைந்தேன். அல்லாஹு தஆலா எனக்கு அதைவிட 10 மடங்கு அதிகமாக பரிசளித்திருக்கின்றான். பிறகு ஜார்ஜியாவின் சதர் ஜமாத் கூறுகிறார்கள், ஒரு உறுப்பினர் முஹம்மது அபு ஹம்மாத் சாஹிப் பாலஸ்தீனத்தைச் சார்ந்தவராவார். ஜார்ஜியாவில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக கல்வி பயின்று வருகின்றார். 3 வருடங்களுக்கு முன்னதாக அவர்கள் பையத் செய்திருந்தார்கள். ஜமாஅத்தில் அஷ்ராவின் போது அல்லாஹ்வின் வழியில் இவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று செமினார் நடைபெற்றது. எனவே கூறுகிறார்கள், அச்சமயம் என்னிடம் சுமார் $300 இருந்தன. இவர்கள் மாணவர்தான். கூறுகிறார்கள், நான் அதில் பாதியை வக்ஃபே ஜதீதில் கொடுத்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஏனென்றால் எனக்கு அந்த வசனம் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது, கது அஃபலஹமன் ஜக்காஹா, அதாவது நிச்சயமாக தூய்மையடைந்தவர் வெற்றி பெற்றார் என்பதாகும். எனவே சந்தா வழங்கிவிட்டு பொதுவான வழக்கமான செலவுகளுக்கு பிறகு என்னுடைய வங்கி கணக்கில் மாத இறுதியில் $2 மட்டுமே எஞ்சியிருந்தன. டிசம்பரின் இறுதியில் பாலஸ்தீனத்திலிருந்து எனது உறவினர் ஜார்ஜியா வந்து கொண்டிருந்தார். அவர்களை எவ்வாறு விருந்து உபசரிப்பது என்று எனக்கு கவலையாக இருந்தது. அன்றே அல்லாஹாலா தனது சிறப்பான அருளால் வங்கி கணக்கில் ஒரு வழியாக 1000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் செய்து வைத்தான். கூறுகிறார்கள், இதற்காக நான் அல்லாஹாலாவுக்கு எப்போதும் நன்றி செலுத்துபவனாக இருக்கின்றேன். மேலும் இதனையும் சந்தாக்களின் அருள்கள் என்றே கருதுகின்றேன். சிந்திக்கத்தக்க விஷயமாகும். உலகவாதி வேறொன்று நினைக்கின்றார், ஆனால் ஒரு மார்க்கவாதி அல்லாஹ்வின் அருள் அவனது வழியில் செலவழிக்கும் காரணத்தினால்தான் ஏற்படுகின்றது என்று நினைக்கின்றார். கென்யாவின் மாலிம் எழுதுகிறார்கள், அவர்களது ஜமாஅத்தில் ஒரு
புதிய அஹ்மதி பெண்மணி ஹதீஜா சாஹிபா உள்ளார்கள். நர்சரி பள்ளியில் டீச்சர் ஆவார்கள். வக்ஃபே ஜதீதுக்கான வாக்குறுதி வருட ஆரம்பத்தில் அவர்கள் 500 சில்லிங் என்று எழுதியிருந்தார்கள். கூறுகிறார்கள், செலுத்தியும் விட்டார்கள். கூறுகிறார்கள், நான் அவர்களுக்கு ரசீதை வழங்குவதற்காக பள்ளிக்கூடம் சென்றேன். அடுத்த நாள் அவர்கள் எனது வீட்டிற்கு வந்தார்கள். மேலும் மனைவியிடம் மேற்கொண்டு 500 ஷில்லிங் சந்தாவை அதில் செலுத்த விரும்புவதாக கூறினார்கள். கூறுகிறார்கள், மொத்தம் செலுத்திய 1000 ஷில்லிங்காக இருக்கட்டும். கூறுகிறார்கள், மொத்தம் செலுத்தியது 1000 ஷில்லிங்காக இருக்கட்டும். நான் அல்லாஹு தாலா மேலும் அருள்களை வழங்குவான் என்ற சிந்தனையில் செய்கின்றேன் என்று கூறினார்கள். அவர்கள் இவ்வாறு கூறியதாக வீட்டிற்கு வந்ததும் மனைவி கூறினார்கள், நான் ரசீதை எழுதினேன். பிறகு கூறுகிறார்கள், அவர்களுக்கு ரசீதை கொடுக்கச் சென்றேன். அவர்கள், எனது ஒரு மகன் காலேஜில் படிக்கின்றான், அவனது செலவினங்களுக்காக நான் விண்ணப்பித்திருந்தேன். மேலும் அது ஒப்புக்கொள்ளப்படாமல் இருந்தது. ஆனால் இன்றுதான் அவனது செலவினங்களுக்கான 30,000 ஷில்லிங் ஸ்கூல் அக்கௌண்ட்டில் சேமிக்கப்பட்டுவிட்டது அரசாங்கத்தின் சார்பாக என்று எனக்கு காலேஜில் இருந்து ஃபோன் வந்தது. இவ்விஷயத்தினால் எனக்கு மிகவும் நிம்மதி கிடைத்துள்ளது என்று கூறுகிறார்கள். இந்தோனேஷியாவின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், அப்துர் ரஹீம் சாஹிப் ஒரு ஜமாத்தைச் சேர்ந்தவர்கள், சிறிய ஜமாத்தாகும் இது. கூறினார்கள், ஒவ்வொரு வருடமும் வக்ஃபே ஜதீதின் வாக்குறுதியை நிறைவேற்றி வருகின்றேன். 2019 மற்றும் 20 ஆகிய வருடங்கள் எனக்கு மிகவும் கடினமான வருடங்களாக இருந்தன. ஏனென்றால் இந்த வருடத்தில் எனக்கு வேலை கிடைத்திருக்கவில்லை. கூறினார்கள், சில வருடங்கள் முன்பு நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விலகி வியாபாரம் செய்யும் முயற்சியில் இருந்தேன். அதிலும் வெற்றி கிடைக்கவில்லை. சேமிப்பும் மெதுமெதுவாக முடிவடைந்து வந்தன. வக்ஃபே ஜதீதின் வருடம் முடிவடைந்து கொண்டிருந்தது. நான் சந்தாவின் வாக்குறுதி வழங்கியிருந்தேன். செலுத்துவதற்கான எந்த வழியும் உருவாகவில்லை. வேலை கிடைப்பதும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் என்னுடைய வயது 51 ஆகிறது. இவ்வயதில் எனக்கு வேலை கிடைப்பது கடினமாகும். கூறினார்கள், எல்லா தினமும் தஹஜ்ஜுதில் துவா செய்து வந்தேன். மேலும் இங்கு எனக்கும் எழுதி வந்தார்கள். இந்த கடிதத்தில் சந்தாவை செலுத்த எனக்கு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று எழுதினார்கள். கூறுகிறார்கள், எனவே வக்ஃபே ஜதீதின் வருட முடிவு வரை அல்லாஹு தாலா ஏதோ ஒரு வகையில் எனக்கு வாக்குறுதிக்கு ஏற்ப சந்தாவை செலுத்தும் வாய்ப்பை வழங்கினான். எவ்வாறிருப்பினும் ஏதோ ஒரு வகையில் நான் செலுத்திவிட்டேன். கூறுகிறார்கள், செலுத்திய சில தினங்களுக்கு பிறகு எனக்கு எனது பணியிடத்தின் ஒரு முன்னாள் அதிகாரியிடமிருந்து ஃபோன் வந்தது. என்னை நேர்காணலுக்காக வருமாறு கூறினார்கள். எனவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினேன். எனக்கு வேலை கிடைத்துவிட்டது. மேலும் வியப்படைந்தேன். ஏனென்றால் என்னை அழைத்தவர் எனது நேரடியான சூப்பர்வைசராக இருக்கவில்லை. என்னுடைய நண்பர்களும் எனக்கு மட்டுமே ஏன் அழைப்பு வந்தது என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் நான் சுமார் 7 முன்பாகவே அங்கிருந்து விலகி வந்துவிட்டேன். கூறுகிறார்கள், இதுவும் அல்லாஹு தாலாவின் அருளாகும். இந்த வயதிலும் எனக்கு நிரந்தர வருவாய் ஆரம்பித்துவிட்டது. செனிகளின் சாம்பார் கொண்டார் என்ற ஒரு இடம் உள்ளது. அங்குள்ள முபல்லி கூறுகிறார்கள், எனது சுற்றுப்பயணத்தின் போது ஓர் இடத்தில் நான் சந்தாவை பற்றி விழிப்புணர்வூட்டினேன். மேலும் நான் முந்தைய ஹுத்பாக்களின் சம்பவங்களை எடுத்து கூறினேன். மக்களுக்கு அங்குள்ளவர்களுக்கு கூறப்பட்டது. ஒரு அஹ்மதி உஸ்மான் சாஹிப் கூறுகிறார்கள், அவர்கள் பையத் செய்தபோது பொருளாதார நிலை மிகவும் பலவீனமாக இருந்தது. மேலும் பையத்துக்கு பிறகு உறவினர்களும் பிறரும் அனைவரும் விரோதிகளாகிவிட்டனர். 4 எதிரிகள் அவர்களது வீட்டை எரிக்க முயற்சி செய்தனர். ஒவ்வொரு முறையும் வீட்டின் ஒரு பகுதி எரிந்துவிடும். ஆனால் குறிப்பாக எப்போதிலிருந்து ஜமாத்தின் சந்தாக்களில் பங்கு பெற ஆரம்பித்தேனோ அவர்களது நாட்கள் மாறிவிட்டன. கூறுகிறார்கள், சந்தாக்களின் அருளால் தற்போது அவர்கள் தனது உறுதியான வீட்டை கட்டிவிட்டார்கள். முன்னரோ ஓரளவுக்கு கூரை வேயப்பட்டதாக இருந்தது, அது எரிந்துவிட்டது. ஆனால் தற்போது உறுதியான வீடு கட்டிவிட்டார்கள். குழந்தைகளும் நகரத்தில் நல்ல கல்வி பயில்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு வருடமும் பிற சந்தாக்களைப் போன்று வக்ஃபே ஜதீதும் குறிப்பிடும்படியான முன்னேற்றம் செய்து செலுத்தி வருகிறார்கள்.
மேலும் கூறுகிறார்கள், எனது எதிரிகள் அனைவரும் இறந்துவிட்டார்கள். மேலும் உயிருடன் இருப்பவர்களும் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார்கள். தன்சானியாவின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஒரு விவசாயியின் சம்பவம். அவர்களது நிலத்தில் தக்காளி இடப்பட்டிருந்தது. மேலும் விக்டோரியா ஏரியிலிருந்து தண்ணீர் இறைக்கப்பட்டு வந்தது. மேலும் அதற்காக வாடகைக்கு இயந்திரங்கள் வாங்க வேண்டியிருந்தது, பம்புகள் வாங்க வேண்டியிருந்தன. கூறுகிறார்கள், மழை இவரிடம் குறைவாக இருந்தது. வயல்வெளி நிலை மிகவும் மோசமாக ஆகிவிட்டது. அருகிலிருந்த நிலத்தின் உரிமையாளர்கள் தங்களது நிலங்களுக்கு தண்ணீர் விட்டு வந்தார்கள். இவர்களை பார்த்து சிரித்தார்கள், உங்களுடைய விளைச்சலின் நிலைமை இவ்வாறு ஆகிவிட்டதே என்று. எவ்வாறு இருப்பினும் கூறுகிறார்கள், மொல்லிம் கூறுகிறார்கள், எனக்கு சந்தாக்கள் மொல்லிம் எனக்கு சந்தாக்களை பற்றிய கவனமூட்டினார்கள். எனவே 1000 ஷில்லிங் என்னிடம் இருந்தது, நான் அதனை செலுத்திவிட்டேன். பிறகு மொல்லிம் ரசீதை வழங்கினார். மேலும் அடுத்த நாள் கூறுகிறார்கள், செயற்குழுவின் கூட்டம் இருந்தது. இவர்களும் வந்திருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் செய்த வியாபாரத்திற்கு எனக்கு கூலி கிடைத்துவிட்டது. ஏனென்றால் இந்த பருவத்தின் முதல் மழை எனது வயலில் பொழிந்தது. மேலும் தண்ணீர் நிறைந்துவிட்டது. இது அல்லாஹ் எனக்கு இவ்வாறு வழங்கியிருக்கின்றான் என்று கூறினார்கள். சீராலியோனிலிருந்து முபல்லிக் எழுதுகிறார்கள், ஒரு ஆசிரியர் கூறுகின்றார், அலெக்ஸ் டாமு சாஹிப் ஆவார்கள், ஆராய்ச்சியாளர் ஆவார்கள். சீராலியோனை சேர்ந்தவர். அவர் கூறுகிறார், அவர்களது வசிய சந்தாக்களில் சிறிது பாக்கி இருந்தது. ஏனென்றால் கடந்த வருடம் சில அரசாங்க பிரச்சனைகளின் காரணத்தினால் அலுவலகத்திலிருந்து வருமானத்தை போட மிகவும் தாமதமாகிவிட்டிருந்தது. மேலும் சில வருடங்கள் வாழ்க்கை மிகவும் கடினமாகிவிட்டிருந்தன. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் எங்கிருந்தோ பணத்தை வாங்கி உடனடியாக ஏற்பாடு செய்தார்கள். மேலும் வசிய சந்தா மற்றும் இதர சந்தாக்களை செலுத்திவிட்டார்கள். இந்த வறுமையின் நிலையிலும் கூட கூறுகிறார்கள், சந்தாக்கள் செலுத்திய பிறகு முதலில் நான் நெல்மணியின் ஒரு ஆராய்ச்சி திட்டத்திற்காக கினி கனாக்கரியின் கூட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பிறகு ஒரு பெரிய ஃபர்னிஷ்டு வீடும் கிடைத்துவிட்டது. பிறகு யூகேவின் 2022 ஆண்டு மாநாடு ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் வீட்டில் டிவி மற்றும் எம்டிஏ பொருத்துவதற்கு எனக்கு நல் வாய்ப்பு கிடைத்தது. பிறகு அனைத்திற்கும் மேலாக இறைவனது அருளால் ஜப்பானின் காகுஷிமா யூனிவர்சிட்டியில் PhD செய்வதற்காக ஸ்காலர்ஷிப் வந்தது. புதிதாக நானும் அப்ளை செய்திருந்ததால் அத்துறையிலிருந்து எனக்கு முதன்மை வழங்கப்பட்டது. மேலும் அங்கு என்னை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். மேலும் கூறுகிறார்கள், கடந்த வருடத்திலிருந்து நான் ஜப்பானில் அமர்ந்திருக்கின்றேன். ஜப்பானிலும் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்துடன் தொடர்பில் இருக்கின்றேன். மேலும் இறைவனது மாபெரும் அருளாகும் அலுவலகம் எனது குடும்பத்திற்கு வீடு கொடுத்ததோடு மட்டுமின்றி வருமானத்தின் ஒரு பகுதியையும் குடும்பத்திற்காக தர தொடங்கியுள்ளனர். அங்கே சிராலியோனில் கூறுகிறார்கள், எவ்வாறு இருப்பினும் இவ்விஷயம் எனக்காக ஈமானில் மேம்பாட்டிற்கு காரணமாக அமைந்துள்ளது. சந்தாக்களின் அருள்களால் அல்லாஹாலா என் மீது அருள் புரிந்துள்ளான். அஹமதிகளிடையேயும் புதிதாக பையத் செய்தவர்களிலும் அழகு அல்லாஹாலாவுக்காக செல்வத்தின் மீதான நேசத்தில் ஆர்வமின்மையின் உதாரணங்கள் நமக்கு மேலும் கிடைக்கின்றன. எனவே சீராலியோன் ரீஜனின் முபல்லிக் எழுதுகிறார்கள், மியூம்பா ரீஜனின் ஹுத்பாவின் போது வக்ஃபே ஜதீத் தொடர்பாக கவனமூட்டப்பட்டது. ஒருமுறை ஒரு சஹாபி கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டிற்கு சென்றார். மேலும் விறகுகளை வெட்டி விற்றார். மேலும் சம்பாத்தியத்தை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார். அருகிலுள்ள கிராமம் ஒன்று உள்ளது, கூறுகிறார்கள், டூடு ஆகும் அந்த கிராமத்தின் பெயர். அங்கிருந்து ஜும்மா தொழுகைக்காக அஹ்மதிகள் வருகிறார்கள். அவர்களில் ஒரு கலப்பற்ற அஹ்மதி காசிம் சாஹிப் திப்தி ஒரு நாள் மதிய வேளையில் வந்தார். மேலும் ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்தார். மேலும் ஒரு பெரிய தொகையை கொடுத்தார். இது எனது ஒட்டுமொத்த வருமானமாகும். இதனை வக்ஃபே ஜதீதுக்காக நான் வழங்குகின்றேன். அவர்களிடம் உங்களது மாத செலவுகளுக்காக சிறிது தொகையை வைத்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டது. மிகவும் உணர்ச்சி பெருக்குடன்
தாங்கள் சஹாபியின் சம்பவத்தை கூறிய அன்றைய தினமே நான் இச்சம்பவத்தின்படி செயல்பட வேண்டும் என்று உறுதியெடுத்து கொண்டேன். எனவே தாங்கள் அனைத்து தொகையையும் வைத்து கொள்ளுங்கள், அல்லாஹுதாலா எனக்கு அவனே வழங்குவான் என்று கூறினார். பிறகு தன்சானியாவின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஷியங்கா ரீஜனின் மொஅல்லிம் கூறுகிறார்கள், அங்கு ஒரு கிராமம் உள்ளது, புதிய இடமாகும். சம்பாசாய் ஜமாத்தின் புதிய விதை அங்கு விதைக்கப்பட்டுள்ளது. புதிய ஜமாத் நிலை பெற்றுள்ளது. டிசம்பர் வரை 39 நபர்கள் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார்கள். கடந்த மாதம்தான் இந்த ஜமாத் நிலை பெற்றுள்ளது. மொல்லிம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், டிசம்பரில் தனது ஹல்கா ஜமாத்துகளின் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். இந்த புதிய ஜமாத்தையும் கடந்து சென்றேன். இங்கு பையத் செய்த பெரும்பாலான மக்கள் முதலில் மார்க்கமற்றவர்களாக இருந்தார்கள். மார்க்கத்தை பற்றிய எவ்வித தொடர்பும் இல்லாமல் இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு தர்பியத்துக்காக தொழுகை மற்றும் குரானின் பால் கவனமூட்டப்பட்டு வருகிறது. லுஹர் தொழுகை தொழுத பிறகு தர்பியத் வகுப்பு நடைபெற்றது. அதில் மொல்லிம் சாஹிப் அவர்கள் தொழும் முறையை மற்றும் இதர சட்டங்கள் விவகாரங்களை எடுத்துரைத்தார்கள். ஒரு மூத்த அஹ்மதி மொல்லிம் சாஹிபின் பேக்கில் ரசீது புக்கை கண்டு அது பற்றி கேள்வி கேட்டார்கள். இது வக்ஃபே ஜதீத் சந்தாவின் ஆண்டின் இறுதி மாதமாகும். மேலும் நாங்கள் எங்களது வாக்குறுதிகளுக்கு ஏற்ப வசூல் செய்து தலைமையகத்துக்கு அறிக்கை வழங்க வேண்டியுள்ளது. ஹலீஃபத்துல் மசீஹிடம் எங்களது அறிக்கை சென்றடைய வேண்டும் என்பதற்காக. இந்த சந்தாவில் இணைகின்ற அஹ்மதி அனைவருக்கும் இந்த ரசீது வழங்கப்படுகின்றது. சந்தா வசூலிக்கப்பட்டு எனவே மற்றொரு அஹ்மதி எங்களிடமிருந்து எப்போது சந்தா வாங்குவீர்கள் என்று கேட்டார். மொல்லிம் கூறினார்கள், நான் அவர்களிடம் அவர்களது சூழ்நிலை வறுமையில் இருப்பதாக எண்ணி, புதிதாக தற்போது அஹ்மதியாக ஆகியுள்ளீர்கள், தர்பியத்தின் அவசியம் உள்ளது, அடுத்த வருடத்திலிருந்து தாங்கள் சந்தாவில் இணைக்கப்படுவீர்கள் என்று கூறினேன். அதற்கு அந்த புதிய அஹ்மதி, இவ்வருடம் பிறகு எங்களது பெயர் ஹலிஃபத்துல் மசி வரை சென்றடையாதா? அவ்வாறு இருக்க முடியாது என்று கூறினார். அதற்கு அங்கிருந்த அனைத்து நபர்களும் அவர்களுடைய கையில் இருந்தவற்றை செலுத்தினார்கள். நான் செல்ல முற்பட்ட போது அவர்கள், மொல்லிம் சாஹிப் எங்களது அடுத்த வருட வாக்குறுதிகளையும் தற்போது வாங்கிவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் புது வருடத்திற்கான வாக்குறுதிகளையும் எழுதினார்கள். புதிய அஹ்மதிகளிடமும் அல்லாஹாலா இவ்வாறு ஈமானை உருவாக்குகின்றான். இவ்வாறாக அவர்களிடம் ஈமானை நிரப்புகின்றான். கேம்பியாவின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், நாத்து பங்கின் ஒரு ஜமாத் தோதா பாலுவில் ஒரு அஹ்மதி நண்பர் ஜியாலு சாஹிப் இருக்கின்றார். அவருடைய தந்தை அஹ்மதி அல்ல. அவர் கிராமத்தின் தலைவராவார். மிகவும் வயது முதிர்ந்தவரும் நோயாளியாகவும் இருக்கின்றார். எனவே அவரிடத்தில் அஹ்மதியாக இருக்கின்ற அவரது மகன் விவகாரங்களை கண்காணித்து வருகின்றார். அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் ஒரு இஸ்லாமிய என்ஜிஓ அவர்களுடைய கிராமத்திற்கு வந்தது. அவர்கள் முஸ்லிம்களுக்கு 15,000 டல்லாசி தொகையில் உதவி செய்து வந்தார்கள். அவர்கள் பற்றி கூறுகிறார்கள், அவர்கள் எனக்கு ஃபோன் செய்து, நாங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம், நீங்கள் மிகவும் நல்ல மனிதரும் தூயவரும் ஆவீர்கள், நாங்கள் உங்களுக்கு மற்றும் உங்களுடைய தந்தைக்கு உதவியாக 30,000 டல்லாசி கொடுக்க விரும்புகின்றோம், ஆனால் தாங்கள் அஹ்மதியாக இருக்கின்றீர்கள் என்பது பிரச்சனையாகும். ஒருவேளை நீங்கள் ஜமாஅத்தை விட்டுவிட்டால் உங்களுக்கு இந்த தொகை கிடைத்துவிடும். அதற்கு ஜியாலோ சாஹிப் கூறினார்கள், என்ஜிஓவுக்கு பதிலாக எனக்கு பணத்தின் தேவையில்லை, ஏனென்றால் ஜமாஅத் எங்களுக்கு அல்லாஹ் தனது அடியானுக்கு போதுமானவன் ஆவான் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. மேலும் நான் ஒவ்வொரு வருடமும் ஜமாஅத்துக்கு 15,000 டல்லாசியை விட அதிக சந்தாவை வழங்குகின்றேன். மேலும் நான் ஒவ்வொரு வருடமும் ஜமாத்துக்கு 15,000 டல்லாசியை விட அதிகம் சந்தா வழங்குகின்றேன் என்று கூறினார். இதை கேட்ட அவர்கள் மிகவும் வியப்படைந்தார்கள். மேலும், நீங்கள் சுயமே ஒரு ஏழை மனிதராவீர்கள், இவ்வளவு பெரிய தொகையை ஜமாத்துக்கு ஏன் வழங்குகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அஹ்மதி, அல்லாஹுத்தாலாவின் அருள்கள் மற்றும் விருப்பத்தினை நான் பெற்று கொண்டிருக்கின்றேன், ஒருவேளை தங்களுக்கு அது பற்றி தெரிந்தால் தாங்களும் இமாம் மஹதி அலை இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தின் அங்கமாக ஆகிவிடுவீர்கள் என்று கூறினார்கள். ஆக இந்த ஈமானி நிலையை பாருங்கள். அல்லாஹாலா இத்தகைய தொலைதூர மக்களுடைய உள்ளங்களில் உருவாக்கி இருக்கின்றான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
உண்மை அடியாரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஈமான் மேன்மேலும் வலுவடைந்து கொண்டே செல்கின்றது. காங்கோ கன்சாஷாவின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஜும்மா ஹுத்பாவின் போது வக்ஃபே ஜதி சந்தா பற்றியும் விழிப்புணர்வு ஊட்டப்பட்டது. அன்றைய தினமே ஒரு கலப்பற்ற அகமதி நூருத்தீன் சாஹிப் அவர்கள் காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள். அவர் நமது மொல்லிம் அவர்களை ஃபோனில் அழைத்து, நான் சில காலங்களாக சிறிது தொகையை எனது அவசர தேவைக்காக ஒன்று திரட்டியுள்ளேன், ஆனால் இன்று ஹுத்பா ஜுமாவில் முரப்பி சாஹிப் வக்ஃபே ஜதீத் சந்தாவின்பால் கவனமூட்டினார்கள், எனவே இந்த தொகையை சந்தாவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இவர் வக்ஃபே ஜதீத் சந்தாவில் 210,000 பிராங்க் செலுத்தியுள்ளார்கள். மேலும் அவர்களை பொறுத்தவரை இது மிகவும் அசாதாரணமான தியாகமாகும். ஆக இதுதான் விருப்பத்திற்குரிய செல்வத்தை அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்வதன் உதாரணமாகும். மெசிடோனியாவின் முபல்லிக் எழுதுகிறார்கள், அஹ்மதிகளில் பெரும்பாலோர் இங்கு மிகவும் ஏழைகளாகவே ஏறக்குறைய இருக்கின்றார்கள், ஆனால் பிறகும் அவர்கள் பொருள் தியாகங்களில் பங்கு பெறுகிறார்கள். ஒரு அஹ்மதி நண்பர் ஃபைசல் சாஹிப், இவர் 1995 ஜெர்மனியில் பையத் செய்திருந்தார். பல்வேறு நாடுகளில் வசித்து வந்துள்ளார். பிறகு மெசிடோனியா திரும்பி வந்துவிட்டார். ஆரம்பத்தில் ஜமாத்துடன் இவர்களுக்கு தொடர்பும் குறைவாகவே இருந்தது. பிறகு அவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. கடந்த ஈதுல் அல்ஹாவின் சந்தர்ப்பத்தில் அவர்களது மிஷனில் 2-3 நாட்கள் தங்கியிருந்தார். அப்போது அவர்களுக்கு ஜமாத்தின் பொருளாதார அமைப்பு பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. கட்டாய சந்தாக்கள் தவிர இதர பொருள் தியாகங்கள் பற்றி தஹ்ரீக்கே ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீத் பற்றி கூறப்பட்டது. கூறுகிறார்கள், 10-12 நாட்களுக்கு பிறகு என்னை சந்தித்தார்கள். புதிதாக நான் அவர்களை சந்திக்க நகரத்திற்கு சென்றேன். திரும்பி வருகையில் அவர்கள் எனக்கு 10,000 தீனார் தொகையை சந்தாவாக வழங்கினார்கள். அது வழக்கமான தொகையே ஆகும். இவ்வாறாக சுமார் 63 யூரோ ஆகும். இந்த நண்பர் வேலையில்லாதவராவார். பல காலமாக வேலை செய்யாமல் இருக்கின்றார். நான், தாங்கள் தங்களது நிலைமைக்கு ஏற்ப தங்களுக்கு உங்களுடைய நிலைமை பற்றி தெரியும், ஏதேனும் தனக்காக வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மெசிடோனியாவின் நிலையை பொறுத்தவரை இது மிகவும் பெரிய தொகையாக இருந்தது. குடும்பத்திற்காக செலவழியுங்கள். அவர்கள் மிகவும் வலியுறுத்தலுடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த தொகையை தனது மற்றும் தனது குடும்பத்தின் சார்பாக வக்ஃபே ஜதீத் சந்தாவில் செலுத்திவிட்டார்கள். அல்லாஹாலா அவர்களுக்கு ஏற்ப வேறு ஏற்பாட்டை செய்து விடுவான். ஆக எவ்வாறு இருப்பினும் இந்த மக்கள் தியாகங்களை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான செல்வத்தை அல்லாஹ்வின் வழியில் வழங்கிவிடுகிறார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், செல்வத்தின் மீதும் நேசம் கொள்வது மற்றும் இறைவன் மீதும் நேசம் கொள்வது என்பது உங்களுக்கு சாத்தியமற்றதாகும். ஒரு நேசத்தை மட்டுமே செய்ய முடியும். எனவே கூறினார்கள், ஆக இறைவன் மீது நேசம் கொள்பவர் நர்பாகியசாலியாவார். மேலும் ஒருவேளை உங்களில் எவரேனும் இறைவன் மீது நேசம் கொண்டு இந்த வழியில் செல்வத்தை செலவு செய்தால் நான் அவரது செல்வத்திலும் மற்றவர்களை காட்டிலும் அதிக அருள் வழங்கப்படும் என்பதில் உறுதி கொண்டுள்ளேன். ஏனென்றால் செல்வம் தாமாக வருவதில்லை, மாறாக இறைவனது நாட்டத்தாலே வருகின்றது. ஆகவே இறைவனுக்காக எவரொருவர் சில பகுதி செல்வத்தை விட்டுவிடுவாரோ நிச்சயமாக அதனை பெற்றுவிடுவார். ஆக அனைத்து தியாகங்களையும் செய்கின்ற அஹ்மதிகள் செல்வம் அல்லாஹாலாவிடம் இருந்து வருகின்றது என்ற உண்மைக்கு சாட்சியாவார்கள். அன்னார் கூறியவை அனைத்தும் உண்மையாகும். அல்லாஹாலா இந்த தியாகங்கள் செய்கின்றவர்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்தும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. மிக நல்ல நிலையில் உள்ள மக்கள் அவர்களது தியாகத்தின் தரம் உயர்வானதாக இருப்பதில்லை. அவர்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இறைவன் உங்களது சேவைகளின் தேவையுடையவன் அல்லன். ஆம், உங்கள் மீது அவனது அருள் உங்களுக்கு தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பினை அவன் வழங்குகின்றான். கருமித்தனம் செய்கின்ற மக்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஜமாஅத்தின் செல்வந்தர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. தற்போது இதற்கு பிறகு நான் கடந்த ஆண்டின் வக்ஃபே ஜதீதின் கணக்கினை எடுத்துரைப்பேன். அல்லாஹு தஆலாவின் அருளால் 65வது ஆண்டு 31 டிசம்பருடன் முடிவடைகின்றது.
மேலும் புதிய ஆண்டு ஆரம்பமாகிவிட்டது ஜனவரி 1st. மேலும் ஜமாத் 2 மில்லியனுக்கும் அதிகமாக, அதாவது 1,22,15,000 pounds தியாகத்தை செய்துள்ளது. கடந்த வருடத்தை விட இந்த தியாகமானது 9,28,000 pounds அதிகமாகும். அல்ஹம்துலில்லா. உலகின் பொருளாதார நிலை சீராக இல்லாத போதிலும் இங்கிலாந்து இந்த வருடமும் உலகின் ஜமாத்துகளின் வசூலை பொறுத்தவரை முதலிடத்தில் உள்ளது. மேலும் அதற்கு பிறகு இங்கிலாந்துக்கு பிறகு 2nd இடத்தில் கனடா, பிறகு ஜெர்மனி 3rd இடத்திற்கு சென்றுவிட்டது. பிறகு அமெரிக்கா 4th இடத்தில் உள்ளது. பிறகு 5th இடத்தில் இந்தியா உள்ளது. பிறகு 6th இடத்தில் ஆஸ்திரேலியா, 7th இடத்தில் மத்திய கிழக்கு நாடுகளின் ஒரு ஜமாத் உள்ளது. பிறகு 8th இடத்தில் இந்தோனேஷியா, 9th இடத்தில் பிறகு மத்திய கிழக்கு நாடுகளின் ஒரு ஜமாத் உள்ளது, 10th இடத்தில் பெல்ஜியம் உள்ளது. தனிநபர் சந்தாவை பொறுத்தவரை அமெரிக்கா முதலிடத்திலும், சுவிட்சர்லாந்து 2nd இடத்திலும், இங்கிலாந்து 3rd இடத்திலும், ஆஸ்திரேலியா 4th இடத்திலும், கனடா 5th இடத்திலும் உள்ளது. ஆப்பிரிக்காவின் ஜமாத்துகளில் குறிப்பிடும்படியாக வசூலாகியுள்ள ஜமாத்துகளில் முதலிடத்தில் கானா உள்ளது, 2nd இடத்தில் மொரிஷியஸ் உள்ளது, 3rd இடத்தில் நைஜீரியா உள்ளது, 4th இடத்தில் புர்கினோ ஃபாசோ உள்ளது, 5th தன்சானியா, 6 லைபீரியா, 7 கேம்பியா, 8 உகாண்டா, 9 சீராலியோன், 10 பெனின். இவ்வருடம் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இவ்வருடம் 61,000 பேர் அதிகரித்துள்ளனர். கலப்பற்றவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 15,06,000 ஆகிவிட்டது. மேலும் கலந்து கொண்டவர்களின் அதிகரிப்பை பொறுத்தவரை நன்கு பணியாற்றிய நாடுகளில் யுகாண்டா முதலிடத்தில் உள்ளது. கினி பசாவ் பிறகு கேமரூன், பிறகு காங்கோ பாராசுவேல், பிறகு நைஜீரியாவின் காங்கோ கன்சாஷா, பிறகு இறுதியில் பங்களாதேஷ். இவை குறிப்பிடத்தக்கவையாகும். வசூலின் அடிப்படையில் இங்கிலாந்தின் 10 பெரிய ஜமாத்துகள் உள்ளன. அவற்றுள் ஃபாரன்ஹம் முதலிடத்தில், ஓசஸ்டர் பார்க் 2nd, வால்சால் 3rd, இஸ்லாமாபாத் 4th, ஜில்லிங்கம் 5, சவுத் சீம் 6, ஆல்டர்ஷாட் சவுத் 7, பிரெட்ஃபோர்ட் 8, சீம் 9, யூவல் 10. மேலும் ரீஜனில் பைத்துல் ஃபுத்து ரீஜன் முதலிடத்தில் உள்ளது, இஸ்லாமாபாத் 2nd இடத்தில், மஸ்ஜித் ஃபசல் 3rd இடத்தில், பிறகு மிட்லேண்ட்ஸ் 4 மற்றும் பைத்துல் எஹசான் 5. அத்ஃபால் அலுவலகத்தை பொறுத்தவரை 10 ஜமாத்துகளில் முதலிடத்தில் ஆல்டர்ஷாட் சவுத், பிறகு இஸ்லாமாபாத், பிறகு வால்சால், பிறகு ஃபாரன்ஹம், பிறகு ரூஹாம்டன், பிறகு ஈவல் ஆல்டர், பிறகு ஈவல் ஆல்டர்ஷாட் நார்த், பிறகு மிச்சம் பார்க், போர்டன், சவுத் சீம், பைத்துல் ஃபுத்து. சிறிய ஜமாத்துகளில் வசூலின் அடிப்படையில் 5 ஜமாத்துகள் உள்ளன. ஸ்பின் வேலி, கேத்தலி, நார்த் வேல்ஸ், நார்த் ஹாம்டன் மற்றும் ஸ்வான்சி. கனடாவின் அமார்த்துகளில் 1st இடத்தில் வான், பிறகு வான்கோவர், பிறகு கேல்கேரி, பிறகு பீஸ் வில்லேஜ், பிறகு டொரண்டோ, பிறகு பிராம்டன் வெஸ்ட். மேலும் கனடாவின் 10 பெரிய ஜமாத்துகளில் முதலில் கூறப்பட்டவை அமார்த்துகளாகும். இது ஜமாத்துகளாகும். மில்டன் வெஸ்ட் முதலிடத்தில், ஹதீகா அகமது 2nd இடத்தில், மில்டன் ஈஸ்ட் 3, வின்னிபெக் 4, சஸ்கா டவுன் பைத்துர் ரஹ்மான் 5, துர்ஹம் வெஸ்ட் 6, ஒட்டாவா வெஸ்ட் 7, இன்ஸ்ஃபெல்ட் 9, ரிஜைனா 10, ஆபர்ட்ஸ்போர்ட் 10, முந்தையது 9ஆகும். இது 10th, ரிஜைனா 9th மற்றும் இது 10th. அத்ஃபாலில் வான் முதலிடத்தில் உள்ளது, பிறகு பீஸ் வில்லேஜ், பிறகு டொரண்டோ வெஸ்ட், பிறகு கேல்கேரி, பிராம்டன் ஈஸ்ட். அத்ஃபால் அலுவலகத்தின் 5 சிறப்பாக பணியாற்றிய ஜமாத்துகளில் முதலில் அமார்த்துகள் இருந்தன, தற்போது ஜமாத்துகள்.
எட்ரி, சென்ட் கேத்தரின், ஹதிகா அஹமத், இன்ஸ்ஃபீல்ட், பிரெட்ஃபோர்ட் ஈஸ்ட். ஜெர்மனியின் 10 ஜமாத்துகளில் முதல் இடத்தில் ஹம்பர்க் உள்ளது, இரண்டாவது இடத்தில் ஃப்ராங்க்ஃபுட், மூன்றாவது வீஸ்பாதன், பிறகு கிரௌஸ் கேரோ மற்றும் ரெட்ஸ்டட். மேலும் 10 ஜமாத்துகளில் ரோய்டர்மார்க், ரோட்காவ், பிறகு மைன்ஸ், ஹல்கா பைத்துர் ரஷீத், நாய்ஸ், ஃப்ளோரஸ்ஹைம், நித்தா, மெஹதியாபாத், ஃப்ரைட்பக் மற்றும் காப்லன்ஸ் உள்ளது. அத்ஃபாலில் 5 ரீஜன்கள், ரீஜன்ஸ் ஹாசன் மிட்டே, ஹாசன் சவுத் வெஸ்ட், ஹம்பர்க், டான்ஸ்டன் மற்றும் வீஸ்பாதன். அமெரிக்காவின் 10 ஜமாத்துகளில் முதலிடத்தில் மேரிலேண்ட், பிறகு நார்த் விர்ஜீனியா, பிறகு லாஸ் ஏஞ்சலஸ், பிறகு டெட்ராய்ட், சிலிக்கன் வேலி, பிறகு ஆஸ்டன், பிறகு ஆஷ்காஷ், பிறகு ரோச்செஸ்டர், பிறகு ஃபீனிக்ஸ். அத்ஃபாலின் 10 ஜமாத்துகள், அவற்றுள் சவுத் வெர்ஜீனியா, நார்த் வெர்ஜீனியா, மேரிலேண்ட், சீட்டல், ஆர்லாண்டோ, ஆஸ்டன், சிலிக்கான் வேலி, ஆஷ்காஷ், போர்ட்லேண்ட், சியோன் ஆகியவை. பாகிஸ்தானின் முதல் 3 ஜமாத்துகள், பாகிஸ்தானில் பொருளாதார நிலை மிக மோசமான நிலையில் இருந்தாலும் உள்ளூர் கரன்சியில் அவர்கள் அல்லாஹ்வினருளால் பெருமளவில் அதிகரித்துள்ளார்கள். பவுண்டுக்கு நிகராகவும் அவர்களுடைய கரன்சி முற்றிலும் குறைந்துவிட்டது. அதற்கு பிறகும் அவர்களது நல்ல முன்னேற்றம் உள்ளது. முதலிடத்தில் லாகூர் உள்ளது, பிறகு ரபுவா, பிறகு மூன்றாவது இடத்தில் கராச்சி மற்றும் ஜில்லாக்களில் இஸ்லாமாபாத் முதலிடத்தில் உள்ளது, பிறகு சியால்கோட் இருக்கின்றது, பிறகு ஃபைஸ்லாபாத், பிறகு குஜராத், குஜராவாலா, சர்கோதா, உமர்கோட், முல்தான், மீர்பூர் ஹாஸ், பேரா காசி ஹான். மேலும் வசூலின் அடிப்படையில் 10 ஜமாத்துகள் இஸ்லாமாபாத் சிட்டி, டிஃபென்ஸ் லாகூர் டவுன்ஷிப், லாகூர் தாரு ஜிகர், லாகூர் மாடல் டவுன், லாகூர் அல்லாமா இக்பால் டவுன், லாகூர் ராவல்பிண்டி சிட்டி, அசீசாபாத் கராச்சி, சமனாபாத் லாகூர், முகல்புரா லாகூர். தஃப்தர் அத்ஃபாலில் 3 பெரிய ஜமாத்துகள் உள்ளன. அவற்றில் முதலாவது லாகூர், இரண்டாவது ரபுவா, மூன்றாவது கராச்சி ஜில்லாக்களின் பொசிஷன். தஃப்தர் அத்ஃபாலில் முதலிடத்தில் இஸ்லாமாபாத், பிறகு சியால்கோட், பிறகு ஃபைஸ்லாபாத், சர்கோதா, உமர்கோட், மீர்பூர் ஹாஸ், நாரோவால், நன்கானா சாஹிப், பிறகு ஜெஹ்லும் மற்றும் கொய்டா. அசாதாரணமான முயற்சிகளை செய்த சிறிய ஜமாத்துகளும் உள்ளன. சிறியவை அல்ல, பெரிய நகரங்களும் உள்ளன. அவற்றுள் குஜராவாலா சிட்டி உள்ளது, குல்சன் ஜாமி கராச்சி, சதர் கராச்சி, ராவல்பிண்டி கேண்ட், பைத்துல் ஃபசில் ஃபைஸ்லாபாத், கரீம்நகர் ஃபைஸ்லாபாத், சியால்கோட் சிட்டி, பெஷாவர், சர்கோதா, அவுகாடா. இந்தியாவின் முதல் 10 மாநிலங்கள் உள்ளன. அவற்றுள் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானா, ஒடிஷா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, டெல்லி. முதல் 10 ஜமாத்துகள் உள்ளன. அவற்றுள் கோயம்புத்தூர், பிறகு ஹைதராபாத், பிறகு காதியான், பிறகு கருளாயி, பிறகு பத்தப்பிரியம், பிறகு பெங்களூரு, பிறகு மேலப்பாளையம், பிறகு கல்கத்தா, பிறகு காலிகட், பிறகு கேரங். ஆஸ்திரேலியாவின் 10 ஜமாத்துகள், அவற்றில் முதலிடத்தில் கேசல் ஹில், பிறகு மெல்போர்ன் லாங்வாரன், மாஸ்டன் பார்க், பிறகு லோகன் ஈஸ்ட், பிறகு மெல்போர்ன் பாரிக், பென்ரித், பெர்த், அடிலைட் சவுத், மெல்போர்ன் கிளைட், அடிலைட் வெஸ்ட். ஆஸ்திரேலியாவின் ஜமாத்துகளில் கேசல் ஹில், பிறகு மெல்போர்ன் லாங்வாரன், மாஸ்டன் பார்க், பிறகு மெல்போர்ன் பாரிக், பிறகு லோகன் ஈஸ்ட், பெர்த், அடிலைட் சவுத், அடிலைட் வெஸ்ட், மெல்போர்ன் கிளைட். அத்ஃபாலில் முதலிடத்தில் மெல்போர்ன் லாங்வாரன், பிறகு லோகன் ஈஸ்ட், பென்ரித், பெர்த், கேசல் ஹில், பிறகு மெல்போர்ன் கிளைட், அடிலைட் சவுத், பிறகு மெல்போர்ன் பாரிக், பிறகு மவுண்ட் ட்ராய்ட், மெல்போர்ன் வெஸ்ட். அல்லாஹாலா கலந்து கொண்ட அனைவரது செல்வத்திலும் ஆன்மாவிலும் அளவற்ற அருளை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹ
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.